ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. முதுகுளத்தூர் தொகுதி திமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாட்சா கமுதியில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நலவாழ்வுத்துறை அமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. சென்னை அருகே உள்ள புழலில் மாநகராட்சி அதிகாரி வீட்டில் பூட்டை உடைத்து 25 பவுன் நகைகள் கொள்ளை. சென்னை அசோக் நகரில் காணாமல் போன மாணவியர் 4 பேர் பெருங்களத்தூரில் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. இலங்கை தமிழர்களை சிறப்பு முகாமிலிருந்து விடுவிக்கும் வரை உண்ணாநிலை தொடரும் என வைகோ அறிவிப்பு. இலங்கை ராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பதை கண்டித்து வரும் 4 தேதி போராட்டம் நடத்த இருப்பதாக திருமாவளவன் அறிவிப்பு. கொழும்பில் இருந்து 500 கிராம் தங்கம் கடத்தி வந்தவர் கைது. சென்னை வானூர்தி நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் பவானியில் கூலி உயர்வு கேட்டு கைத்தறி தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தம். ஆசிரியர் அடித்ததால் செவித்திறன் பாதிப்பு. திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார். பெங்களூரில் 2வது 5 நாள் மட்டைப்பந்து போட்டி. நியூசிலாந்து அணி முதலில் மட்டை வீச்சு. ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.